கேம்ப்ல தேடிக்கொண்டு போயிருக்கோம், எல்லாரும் நான் பிள்ளைகள தேடி தேடி கொண்டு போனேன். அந்த இடத்துல என்னை கண்டுட்டு தம்பியோட படிச்ச ஒரு ஆள், நான் இப்படி சூசங்களோட தானமா நின்றவர், நான் எங்களை முன்னுக்கு ஏற்றிட்டேன்னு பஸ்ஸில், அடுத்தடுத்த பஸ்கல்ல அவரை கொண்டு வருவேன் வந்து. நானும் எல்லா இடமும் தேடிட்டேன், எல்லா மாமலையும் தேடிட்டேன். எங்களுக்கு பக்கத்துல இருந்து எத்தனையும் கேம்ப்ல ஆமி அடிக்கிற இடங்கள்ல கூட நான் ஓடி ஓடி போய் பிள்ளைகளை தேடிக்கணும். தம்பி சொன்னவர் தான் அவமந்தையில் தானும் எங்களோட தம்பியும் எல்லாரும் ஒன்றா தான் நிற்கிறோம். கன பேர் வந்து நாங்கள் அம்மா சரண்டர் ஆகி அவர் சூச எங்களோட தான் நின்றது. எங்களை முதல் பஸ்ஸில் ஏற்றிட்டோம், சூச அடுத்தடுத்த பஸ்கெல்லாம் கொண்டு வருவினோம்னு சொன்னது. இன்று வரைக்கும் நல்ல இடமும் தேடி கொடுத்தோம். கேம்பில் எல்லாம் சட்டி குளத்தில் இருந்த எல்லா கேம்ப்லையும், வெளியில் இருந்த கேம்ப்ல, எங்களுக்கு இந்த ரெட் க்ராஸ் வேறு இடங்களுக்கு போகிறதுக்கு அனுமதி தெரியல. இரண்டங்களுக்கு அங்கேருந்து தம்பியில் பதிவு இல்லைன்னு சொல்லி தெரியல. அதனால நான் ஒரு இடம் போகலை. அதை விட எனக்கு சின்ன பிள்ளைகள் வர பிள்ளைகளும் காயப்பட்டிருந்தா அந்த நேரம் எனக்கு ஒரு இடம் போவேன்னா தெரியல. புருஷனும் அவ்வளோ துணிஞ்ச ஆளும் இல்லை, ஒரு போய் தேடுற ஒரு ஆளும் இல்லை. ஓ என் பிள்ளை வேறும் நான் நம்புறேன். என்ன நாங்கள் ஒருத்தருக்கு ஒரு தீங்கு அவர் வேற பிள்ளைகளை போல கூட இல்லை. பள்ளிக்கூடத்தில் கூட நீங்கள் கேட்டு பாருங்க, எல்லாம் கேட்டாலும் ஒன்றும் இல்லை. உள்ளதான் என்ன எந்த சகோதரம் தூரத்தில் இருந்தாலும் என் பிள்ளை வந்து என்ன தாயை போல பார்த்த பிள்ளை. நானும் படியில் போக மாட்டான். நாங்கள் இயக்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தாலும் அவங்களுக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது. பள்ளிக்கூடத்தில் அவங்கள எல்லா நாளில் கூட நான் விட மாட்டேன் படுது, அவங்களும் போக மாட்டாங்க. அப்படி இருந்து ஒரு யோசனை.